நான் எப்போவுமே ஒரு விஷயம் யோசிப்பேன், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீனை வந்து எப்படியாவது நம்ம க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் எல்லாத்துக்கும் அதை எஜுகேட் பண்ணிடணும்னு நினைப்பேன். ஆனால் சம்ஹவ் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொட்டீன் அப்படின்றது ஒரு 8 to 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொட்டீனை ட்ரை பண்ணி நான் ஃபெயில் ஆகியிருக்கேன்னு சொல்லுவேன். அப்போது இந்த டெய்லி ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறதுன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருடைய வேலை, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ஃபேமிலி செட்டப்பில் இருக்காங்க, அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தருடைய ரொட்டீன் அப்படின்றத அமைச்சிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோடய பர்சனல் ரொட்டீனை நான் பல இடங்களில் மாற்றிருக்கேன். சொல்லணுன்னா நைட் ரொம்ப லேட்டாக படுத்துட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு நான் என்னுடைய டே ஸ்டார்ட் பண்ண பார்த்துருக்கேன். ஸோ தட் நைட் கொஞ்சம் எல்லாம் அமைதியாக இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சிருவோம், பர்சனல் ஃபேக்டர்ஸ் இருக்காது, நைட் ஃபுல்லாக உட்காந்து வேலை செய்யலான்னு அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கினா போதுன்ற நிறையா கான்செப்டாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் என் ஒர்க்கே அந்த மாதிரி இருந்தாங்காட்டி ஒரு 1.5 to 2 இயர்ஸ் வந்து வெறும் 3 மணி நேரம் மட்டும் தூங்கி கூட நான் வந்து என் ரொட்டீனை நான் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் சரியான மார்னிங் ரொட்டீன் ஒரு ரிச்சுவல் அப்படின்றது என்னால் வந்து லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர்டாக பண்ண முடியல. அது ஒரு காரணம் அப்படின்னா என்னுடைய வேலையோட அந்த செட்டப் அப்படி இருக்கிறனால. ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் ஆர் 1.5 இயர்ஸ்க்குள்ளே என்னால் ஒரு அளவுக்கு ஓகே இது வந்து ரொட்டீன் அப்படின்றத நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், ஆனால் ஆர்டர் ஆஃப் டாஸ்க், அதாவது ஒரு நாளில் இப்படி தான் தொடங்கணும், இப்படி தான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. நான் பல வருஷங்களாக இந்த சேனலில் பேசிகிட்ருக்க ஒரு விஷயம், ஈர்ப்பு விதி பயிற்சிகளை சில விஷயங்கள் நீங்கள் காலையில் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதையும் சேர்த்து என்னோடய லைஃப்க்கு எது அடாப்டபிளாக இருக்குமோ அதை நான் வந்து ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸாக சரியாக ஃபாலோ பண்ணேன்னு சொல்லலாம். இப்போது இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், நான் இப்படி யோசிச்சிருக்கேன், என்னோடய வேலைக்காக இந்த மாதிரி நான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வச்சுருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. மேபி நான் சொல்கிற விஷயங்களை வச்சு இது வரைக்கும் உங்களுக்கு ரொட்டீன் ஒன்று இல்லை அப்படின்னா உங்கள் டைம், உங்கள் சுச்சுவேஷன், உங்கள் ஃபேமிலி என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரொட்டீன் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கன்னு தான் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ். ஸோ என்னோடய பேசிக் ரொட்டீன் அப்படின்றத சிம்பிளாக ஒரு ஆர்டர் பை ஆர்டராக சொல்லிடுறேன். இது நான் அமைச்சிக்கிறதுக்கான காரணங்கள் சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கடைசியில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்திரிக்கிற நேரம் அப்படின்றத பற்றி என்கிட்ட பல வருஷங்களாக நிறைய பேர் கேட்பாங்க. 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி 3:30 எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாக அதில் வந்து அந்தளவுக்கு எனக்கு அறிவில்லை. அது இல்லாமல் அப்படி நான் எந்திரிச்சு என் லைஃப்பில் நான் ஒன்றும் பெரிய மாற்றங்களை பார்க்கல. பட் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது டெஃபினட்டாக வந்து நமக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுக்கும் லைஃப்பில். வந்து நமக்கு பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளே போகும்போது ரொம்ப ஏர்லி எந்திரிச்சோம் நமக்கு நிறையா டைம் இருக்கிற மாதிரியும் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ஆவரேஜ் வேக்கப் டைம் அப்படின்றது வந்து 4:30 to 6:30. ஸோ 6:30 மேலே போயிடாது, 4:30 முன்னாடி வந்து அமைக்க வாய்ப்பும் கிடையாது. 90% அப்படின்றது 5 to 6 குள்ளே தான் இருக்கும் என்னோடய வேக்கப் டைம். ஸோ எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் நான் சொல்கிற மாதிரி நான் பண்ணுற முதல் விஷயம் கிராட்டியூட் ரைட்டிங். இது வந்துட்டு இவ்வளோ நம்பர்ஸ்னு கிடையாது, பட் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் 25 to 30 ஸ்டேட்மெண்ட்ஸ் பர் டே எழுதணுன்றது வந்து மேண்டேட்ரி. இதை பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிராட்டியூட் பற்றி நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நன்றி எழுதுறதுக்கான என்னுடைய லைஃப்பில் இருக்கிற காரணங்கள், அதாவது ஈர்ப்பு விதி பயிற்சி நான் சொல்லிக் கொடுக்குறேன்றக்கு வேண்டி எழுதலை. எனக்கு வந்து ஒரு நாளில் நிறையா டைப்ஸ் ஆஃப் பீப்புளை நான் பேசுவேன், நிறையா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நான் கேட்பேன். அப்போது என்னுடைய தாட் ப்ராசஸ்ஸும் டிஸ்டர்ப் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நன்றி எழுதும்போது என் லைஃப்பில் இருக்கிற சரியான விஷயங்களை நான் கண்டிப்பாக தேடி எழுதுறது வழக்கமாக வச்சுருக்கேன். என்னோடய ஆவரேஜ் நம்பர் பர் டே அப்படின்றது பார்த்திங்கன்னா 15 to 20 ஸ்டேட்மெண்ட்ஸ். சில நாட்களில் ரொம்ப எனக்கு வந்து ஒரு எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னா மேபி அப் டு 30 வரைக்கும் கூட போகும். ஸோ ஆவரேஜ் வந்து 15 to 20. நன்றி எழுதி முடித்த உடனே வந்து என்னுடைய அந்த ஒரு ஹை லெவல் கோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அல்டிமேட் கோல்ஸ்னு சில விஷயம் பேசுவோம். அந்த இலக்குகளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது ரஃப்பாக நான் கிளிம்ஸ் மாதிரி பார்த்துப்பேன். இது வந்து ஒரு விஷன் போர்டிலேருந்து பார்க்கலாம், இல்லாட்டி நான் என்னுடைய ரைட்டிங்கில் நான் தொடர்ந்து பண்ணுற ஸ்கிரிப்டிங் அந்த பேஜஸ்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ டிஜிட்டலாக எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டனால
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காருக்காக ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன்னா அந்த ஸ்கிரிப்டிங் எல்லாமே ஒரே டைரக்டரிக்குள்ளே இருக்கும், ஒரே ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங் எடுத்தோடனே கிராட்டியூட் எழுதி முடிச்சுட்டு ஸ்கிரிப்டிங் போகிறக்கு சம்டைம்ஸ் டைம் இருக்காது. அதனால் என்னுடைய அல்டிமேட் கோல்ஸை வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறத சம்டைம்ஸ் சும்மா பார்ப்பேன், படிக்க கூட மாட்டேன். ஸோ என்ன தேவையை நோக்கி போகிறேன் அப்படின்றது, இந்த மாதிரி ஒரு விஷுவலாக பார்க்குறது வந்து டெய்லியும் இருக்காது, மேபி வீக்லியோ 3 or 4 times அதை நான் பண்ணுவேன். ஸோ நன்றி எழுதி முடித்த உடனே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு டே தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஒர்க்கில் 80% ஆர் ஸ்கெடியூல்டு டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளைண்ட்டோட கால் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதில் ஆல்ரெடி கேலண்டர் இருக்கும். ஸோ என்றைக்கு எத்தனை கிளைண்ட் நான் பேச போகிறேன்றது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதுனால என் ஒர்க் ரொம்ப வந்து டெய்லி உட்காந்து பிளான் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பட் ஓவரால் மந்தில் இந்த மந்த்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் முடிக்கணுன்ற அந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இவ்வளோ வீடியோஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும், இல்லை இந்த கோர்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன கிரவுண்ட் ஒர்க் இருக்குன்னு இருக்கும், என் கிளைண்ட்ஸோட வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்கிட்ட டைம் அலோகேட் பண்ணும். ஸோ அதனால் ஒரு ரஃப்பாக ஒரு மார்னிங் எழுந்திரிச்சு நான் அந்த நன்றி எழுதி முடித்த உடனே ஒரு 6 tasks நான் பிளான் பண்ணிப்பேன். இந்த 6 நம்பர் எப்படி அரைவானு எனக்கு தெரியல, ஏன்னா சும்மா நிறைய டாஸ்க்கை போட்டுக்கிட்டு நிறைய பண்ணுற மாதிரி காமிச்சிக்க வேணான்றதுக்காக ஒரு 6 standard விஷயங்கள் வந்து அட்லீஸ்ட் நான் டெய்லியும் வந்து முடிக்கணுன்றதை நான் டாஸ்க் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணி வச்சுப்பேன். அது நான் டாஸ்க் லிஸ்ட் நேற்றே முடிச்சிருக்கலாம், இல்லை இன்றைக்கி ஏதாவது புது டாஸ்க் வந்திருக்கலாம், அப்படி எதுவும் இருக்கான்றதுக்காக அந்த டாஸ்க் லிஸ்ட்டை ரீசெக் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் ரிச்சுவல்ஸ் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் முடிச்சுட்டு தான் திரும்ப வந்து என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே டெஃபினெட்லி என்னோடய ரொட்டீனில் மார்னிங்கில் கண்டிப்பாக வந்து அஃபர்மேஷன் இருக்கும். இப்போது எனக்கு வந்து எந்த ஏரியாவில் என் மைண்டு ரொம்ப இன்றைக்கி லோவாக இருக்கோ, இல்லை இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐம் அஃபர்மேஷன்ஸ் போகும், மணி அஃபர்மேஷன்ஸ் போகும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் போகும், வேறு எந்த இடத்துல எனக்கு எமோஷ்னலி டவுனாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேனோ அந்த ரிலவெண்ட் அஃபர்மேஷன்ஸை கூட நான் மோஸ்ட்லி புக் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். நான் போய் காலையில் யூடியூப்லாம் தேட மாட்டேன், புக் மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த விஷயங்களை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன். மேக்ஸிமம் இதுதான் வந்து ஜென்ரல் மார்னிங் ரொட்டீன். இது போக அடிஷ்னலாக பண்ணுற விஷயங்கள் ஒரு 1/2 to 1 hour நான் மார்னிங்லேயே வெளியே போயிடுவேன். அது எக்ஸசைஸ் வாக்கிங்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் சும்மா வெளியே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்டு. இது வந்து இதுக்குன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஃபோன் பார்க்கணும், சிஸ்டம் பார்க்கணும், என் ஒர்க் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலாக தான் இருக்குது இப்போது, அதனால் யாராவிட்ட பேசிகிட்டு இருக்கணும், மோஸ்ட்லி ரூம்குள்ளே தான் கன்ஃபைன்டாக இருக்குன்றனால நான் மார்னிங் ஒரு 1/2 hour கம்பல்சிவாக நான் வெளியே போக ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஒரு பிரேக்காக இருக்கும், இல்லை கான்ஷியஸாக என்ன பண்ணுவேன்னா சில பேரோட காலை வந்து ஏர்லி மார்னிங் ஸ்கெடியூல் பண்ணியிருப்பேன், அதுக்காக நான் சும்மா என் கார் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு ஒரு 1 hour பேசிட்டு வருவேன். இந்த மார்னிங் ரொட்டீனை வந்து நான் இப்போது ரீசெண்டாக அட்லீஸ்ட் 1.5 years இதுக்குள்ளே தான் ஸ்டிக் பண்ணுறேன். இதை தாண்டி நான் ரெப்பிட்டேஷன் ப்ராக்டிசஸ் வந்து மார்னிங்கில் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் போக போக நான் ரொம்ப நிறையா பேச வேண்டிய அவசியங்கள் இருக்கிறதுனால எனர்ஜி ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பர்சனல் டைமும் தேவைன்றனால என் தாட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஈர்ப்பு விதி பயிற்சிகள், நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு கோர்ஸ் கொடுக்க போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு அஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு புது ப்ராக்டிஸை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி விஷயங்களை கூட மார்னிங் அன்டில் 11 o'clock நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் டேன்றத என்னால் வந்து 5 o'clock எந்திரிச்சாலும் சரி, 6 o'clock எந்திரிச்சாலும் சரி, இல்லை முன்னாடி எந்திரிச்சாலும் சரி இந்த ஆர்டர் படி செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ இதை பண்ணுறதுனால என்ன அப்படின்னா எனக்குன்னு இருக்கிற இந்த ஓன் டைமை நான் முதல் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பர்சனல் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் டைம். நீங்கள் ஃபேமிலிக்காக பார்க்குறேன், வேலைக்காக பார்க்குறேன், கம்பெனிக்காக பார்க்குறேன், கிளைண்ட்ஸ்க்காக பார்க்குறதெல்லாம் இருக்கலாம், பட் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களுடைய எனர்ஜி வந்து ஹோல்ட் பண்ண முடியாதுன்றது நான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 o'clock கால்ஸ் தான் இருக்கும், 5:30 கால்ஸ் தான் போகணும், இப்போ இருக்குது. பட் என்னோடய டைமுக்கு எடுத்துக்கிட்டு எனக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ எனக்கான எதிர்பார்ப்புகளுக்கோ ப்ரியாரிட்டி கொடுக்காமல் நான் இப்போ அதை பண்ணுறது கிடையாது. ஸோ ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒர்க்கு, பர்சனல் டைம்ன்றது பர்சனல் டைம், அது போக எனக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் க்ரியேட் பண்ணிட்டேன். உண்மை சொல்லப்போனால் என் கேலண்டரில் வந்து மார்னிங் 6 to 9 o'clock வந்து எனக்குன்னு பிளாக் பண்ணியிருப்பேன். ஒரு சில நாட்களுக்கு மட்டும் அந்த கிளைண்ட் கால்ஸ்க்கு நான் கேப் கொடுத்து வச்சுருப்பேன். இது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய இந்த ஒரு 6 years கற்றுக்கிட்ட விஷயம், நான் அடுத்தவங்களுக்காக பண்ணுறேன், சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறேன், இதெல்லாம் தாண்டி
எனக்குன்னு என்னோட சந்தோஷங்களுக்காக இல்லை என்னுடைய திங்கிங்க்காக நேரம் ஒதுக்காமல் நிறையா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்னிங் டைமை வந்து மோஸ்ட்லி உங்களுக்காக செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக ஒதுக்கிக்கோங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட பேசுகிற கிளைண்ட்ஸ்க்கும் அதான் சொல்லுவேன், உங்களுடைய தேவைகள் என்ன அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு மார்னிங் டைம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போது என்னுடைய கோர்ஸில் நீங்கள் இருக்கீங்க இல்லை இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அஃபர்மேஷன் இந்த மாதிரி விஷயங்களை ஹோல்டே கேட்கலாம். பட் நீங்கள் யாராக இருந்தாலும் மார்னிங்கில் நன்றி எழுதுங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருந்தால் மார்னிங்கில் பண்ணுங்கள், மெடிடேஷன் மாதிரி விஷயங்கள் இருந்தால் மார்னிங்கில் பண்ணுங்கள். இந்த மார்னிங் ஒரு ஒரு 2 hours or 3 hours வந்து உங்கள் அஃபீஷியல் காரணங்களுக்காக அதிகம் கொடுக்க வேணாம். ஒரு பிளானிங் இல்லை என்ன பண்ண போகிறோன்றது யோசிக்கிறது தப்பு கிடையாது, பட் மோஸ்ட்லி உங்களுக்காக ஒதுக்க பாருங்கள். டெஃபினெட்லி உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், பல மடங்கு எலவேட் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ இதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், தெர் நீட் நாட் பி எனி ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ்னு ஒன்று பண்ண வேணாம், உங்களுக்கு அடாப்ட் ஆகிற உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற வகையில் உங்கள் ரொட்டீன் அமைச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான். மேபி இதை ஒரு ஒரு ஏர்லி மார்னிங் ரொட்டீன்னு சொல்லி என்னால் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்றைக்கி எது அடாப்டபிளாக இருக்குது, எது பிடிச்சிருக்கு, எது வந்து உங்களை காமாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக மார்னிங்கில் வச்சுருக்குமோ அந்த விஷயங்களை மார்னிங்கில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ரொட்டீன் தான் சொல்லுவேன்.